Hello friends, welcome to DC Techie, this is Yashwantan. This same video is also available in English version. Kindly click the link in the description. First of all, thanks. There are positive feedbacks. We create a blog in the English version and Tamil version. You can search DC Techie in Google. What are we going to talk about today? இது கேம்ஸு ஆர்கிடெக்சரு ஃபிலிம்மு டிவி ஆட்டோமோட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷனு ப்ராட்காஸ்ட்டு லைவ் இவெண்ட்ஸு சிமுலேஷனு இதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்மளால் பிளே ஸ்டேஷனு ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ஸு எக்ஸ்பாக்ஸு நிண்டெண்டோ ஸ்விட்சு இதுக்கெலாம் கேம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்ரியல் என்ஜின் வந்து ஃப்ரீ. அதிகமாக வந்து AAA ரேட்டட் கேம் கம்பெனிஸ் எல்லாமே அன்ரியல் என்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டெக்ஸ்டர்ஸ்லாம் இதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, அதே நேரத்தில் லைட்ஸு ஷேடோஸ் கூட ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. AAA ரேட்டட் கேம் கம்பெனிஸ்னா மிகப்பெரிய கேமை டெவலப் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுற கம்பெனி. இது ஒன்றும் அஃபிஷியல் டேர்ம்லாம் கிடையாது, பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற டேர்ம் தான். இதில் ரியல் வேர்ல்டு ஃபிசிக்ஸ் மாறாமல் நிறைய விஷயத்தை உருவாக்கலாம், ரொம்ப உயிரோட்டமாக இருக்கிற அனிமேஷனையும் பண்ணலாம். இதில் கிரியேட் பண்ணுற தண்ணி நெருப்பு கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். மற்ற 3D சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி ரெண்டரிங் பிரச்சனை இதில் இல்லை. நம்ம எல்லாமே ரியல் டைம்லேயே பிளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நெருப்பு, புகை, தண்ணி இது எல்லாத்தையும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே சிமுலேட் பண்ணலாம். இதில் கேஎஸ்ன்ற ஒரு டூல் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் உடச்சி போடுறதுக்கு. இதில் அப்புறம் நயக்ரான்ற ஒரு டூல் இருக்குது, அந்த நயக்ரான டூல் வந்து ஒரு பார்ட்டிக்கல் சிஸ்டம் டூல். பார்ட்டிக்கல் சிஸ்டம்னா இந்த புகை, இந்த டஸ்ட்டு, இந்த நெருப்பு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். இதை நீங்கள் கேயோஸ் கூட இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ற ஒரு ஃபிலிம் மேக்கிங் மெத்தட் வந்து இப்போது டெவலப் ஆகிட்டே வருது. அது என்னென்னா, ஆன் ஸ்பாட்லேயே நம்ம பேக்ரவுண்டை கம்போசிட் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இதுக்கு அன்ரியல் என்ஜின் ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த மெத்தடை ட்ரெடிஷ்னலாக நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் சொல்லும் போது பேக்ரவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அன்ரியல் என்ஜின் யூஸ் பண்ணி நம்ம 3D எலிமெண்ட்டும் உள்ளே கொண்டு வரலாம். வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு எப்போவுமே பேக்ரவுண்டு க்ரீன் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குற ஷாட் வந்து பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்இடி. இது மேண்டலோரியன்ற ஒரு சீரீஸில் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக், அந்த கம்பெனி என்னென்னா என்விடியா கிராஃபிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அன்ரியல் என்ஜின் இவங்களோட ஹெல்ப்போட இந்த டெக்னாலஜிக்கான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. இந்த மெத்தட் பேர் ஸ்டேஜ் கிராஃப்ட். இதை இன் கேமரா விஎஃப்எக்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கேமரா மாற்றும் போது அந்த எல்இடி ஸ்க்ரீனில் இருக்கிற விஷுவலும் கேமராக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கேமராவோட பெர்ஸ்பெக்டிவ் அதை மேட்ச் பண்ணும். இது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து பேக்ரவுண்டில் ஸ்க்ரீனை ஓட விட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்களே அதே மெத்தட் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக 3D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரெண்டரிங் பிரச்சனை இல்லாமல். நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணும்போது அந்த க்ரீனோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் மேலே விழும். அதுக்கு பேர் என்னென்னா ஸ்பில். இந்த பிரச்சனை இன் கேமரா விஎஃப்எக்ஸ் மெத்தடில் கிடையாது. அன்ரியல் என்ஜினில் மெகா ஸ்கேன்ஸ்னு ஒரு ரியல் வேர்ல்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ரியல் வேர்ல்டு ஸ்கேன் டேட்டா கலெக்ஷன்ஸ். இதில் ரெண்டரிங் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக 3D வேர்ல்டு க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பல மூவிஸில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜங்கிள் புக்கு, பிளாக் பேந்தரு, லயன் கிங்கு இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஸ்கேன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அன்ரியல் என்ஜினில் சீக்வன்சர்னு சொல்லிட்டு ஒரு நான் லீனியர் எடிட்டிங் டூல் இருக்குது. இதை எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒரு கொலாபரேஷனுக்காக உருவாக்கியிருக்காங்க. நம்ம இதில் அனிமேஷன் பண்ணலாம், பர் ஷாட் பேசிஸில் லைட் ஃபிக்ஸ் பண்ணலாம், மோஷன் ட்ராக்கிங் வச்சு ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா இது வீடியோ எடிட்டிங்கும் அனிமேஷனும் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஆரம்பத்தில் இந்த அன்ரியல் என்ஜினை வச்சுக்கிட்டு பல பெரிய கேம்ஸ்லாம் உருவாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட விஷுவல் குவாலிட்டிக்காகவே சினிஃபீல்டில் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிறைய பணத்தை வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு ரெண்டரிங் டைமும் மிச்சப்படுத்தி கொடுக்கும். இதில் மெட்டா ஹியூமன் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஹியூமன்ஸை ரொம்ப ஈஸியாகவே உருவாக்கிடலாம். அவங்க க்ளோத்திங் எப்படி இருக்கணும், அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம ஈஸியாகவே மாடிஃபை பண்ணிடலாம்.
இன்னும் 2 வருஷத்தில் இந்த அன்ரியல் என்ஜினுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குது.